ரோஹிணியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க மீனா. அதாவது ரோஹிணிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, அந்த குழந்தை தான் கிறிஷ் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோதான் நல்லது செஞ்சாலுமே விஜயா எப்போ பார்த்தாலும் மீனாவையே தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோதான் விஜயா அவங்கள எவ்வளோ கேவலமாக நடத்தினாலும் மீனா அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மருமகளாக தான் நடந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த ரோஹிணி இவ்வளோ தூரம் ஃப்ராடு பண்ணி, அவங்க பணக்காரரும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு அம்மாவும் இருக்காங்க, ஒரு மகனும் இருக்காங்க, ஆனால் இவ்வளோ பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அதிர்ச்சியாகிறாங்க மீனா. அப்போ முத்து எனக்கு சவாரி இருக்குன்னு சொல்கிறதுனால சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே கொஞ்ச நேரம் டைம் அவங்க பாட்டி கூட இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிடுறாங்க மீனா. முத்துவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. எல்லா உண்மையும் தெரிஞ்ச மீனா இப்போயே நம்ம முத்துக்கிட்ட சொன்னோம்னா இந்த பிரச்சனை பெருசாகிடும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அமைதியாக இருந்துடுறாங்க. அப்போது உள்ளே ஒளிஞ்சிட்ருக்க ரோஹிணியை பார்த்து நீங்கள் வெளியில் வாங்க, நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல, அதை பார்த்த அதிர்ச்சியான ரோஹிணி அங்கே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க. எவ்வளோ போய் எவ்வளோ பித்தலாட்டம், நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பாவம், உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்காங்க, இது எல்லாத்தையும் மறைச்சி நீங்கள் ஏன் இப்படி ஒரு பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணீங்க? இது பின்னாடி வீட்டில் தெரிஞ்சால் அவங்களோட லைஃப் என்ன ஆகும், கிறிஷோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போது இந்த கல்யாணமே நான் கிறிஷுக்காக தான் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரோஹிணி. கிறிஷுக்காக பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியே அத்தையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க மீனா. அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நிற்கிறாங்க நம்ம ரோஹிணி. இந்த விஷயத்தை மீனா விஜயா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மீனா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.